சின்டு என்ன பண்ணுகிறமா? ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ஐயோ, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயரே விளையாடுங்கிறான்ப்பா. சின்டு, ஒழுங்கு மரியாதை போன கூட. நீ ஹோம் ஒர்க் மிஸ்டியா ஃபர்ஸ்ட்? மா, நான் நைட்டு எழுதுறேம்மா. நைட் எழுதுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ ஃபர்ஸ்ட் போனை கொடுங்க. நானுமா போமா, நான் இப்பதாம்மா விளையாட ஆரம்பிச்சேன். இரு, நீ என்கிட்ட அடங்க மாட்டே, அவர் வரட்டும். சின்டு வாங்க இங்க பாருங்க. இங்க இருக்கியா? என்ன பண்ணினுக்குறான் சின்டு? அப்பா உனக்காக என்ன வாங்கி வந்துக்கிறேன் சொல்லு. அப்பா சாப்பிட்ட என்னப்பா வாங்கி வந்த? சாப்பிட்றதுலாம் அதுவும் வாங்கலை. உனக்காக பொம்மை வாங்கி வந்துக்கிறேன். பொம்மையா பா? எனக்கு எதுக்குப்பா பொம்மை? ரிமோட் கார் தானே வாங்கி வர சொன்ன உன்னை. எதுக்கு? அதை வச்சு மோட்டர் எடுக்கிறதுக்கா? கம்முன்னு இரு, உனக்காக நான் வேற வாங்கி வந்துக்கிறேன். டொண்டோடோய், என்னதுப்பா இது? சின்டு, இது சாதாரண பொம்மை இல்லை, இது நம்ம பேசுறது எல்லாம் ரிப்பீட் பண்ணும். ஹாய், என்னப்பா பேசவே இல்ல? இரு சின்டு, நான் இன்னும் ஆனே பண்ணல, இப்ப பேசு. ஹாய். ஹாய். என்னப்பா டான்ஸ்லாம் ஆடுது? ஆமா. என்னப்பா டான்ஸ்லாம் ஆடுது? என்னம்மா நான் பேசுறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுது? என்னம்மா நான் பேசுறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுது? பா, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பா, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற பட்டனை ஆஃப் பண்ணிட்டா, இதுக்கு அப்புறம் பேசாத. பா, நான் இந்த பொம்மை கூட உள்ள போய் விளையாட்டு வரட்டா? எத்திரு போய் விளையாடு போ. எவ்வளவு சந்தோஷம் பாரு அவனுக்கு. இதே வேற வாங்கி குத்துறீங்களா? இதுக்கு அப்புறம் அவன் சுத்தமா ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டான். ஏ பி சி டி, ஏ பி சி டி, 1 2 3 4, 1 2 3 4. ஜாலியா ஜிம்கானா, ஜாலியா ஜிம்கானா. என் பேரு சின்டு, என் பேரு சின்டு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு மேக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது, எனக்கு மேக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சின்டு. அப்புறமா விளையாடு, சாப்பிட வா. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். ம், போயிட்டு வா சின்டு. நீ போயிட்டு வான்னு சொன்னியா? நீ போயிட்டு வான்னு சொன்னியா? சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். கோலார் கோபி சின்டு, வரியா இல்ல சாப்பிட? ஆ அம்மா, தோ வரேன். சீக்கிரம் போ சின்டு. நீ எனக்கு ரிப்ளை பண்ணியா? நீ எனக்கு ரிப்ளை பண்ணியா? நீ போய் தானே சொல்ற? நீ போய் தானே சொல்ற? இது சாதாரண பொம்மை இல்ல, இது நம்ம பேசுறது எல்லாம் ரிப்பீட் பண்ணும். சின்டு, என்னாச்சு? சாப்பிடு. அதோ சாப்பிடுறேன். அந்த பொம்மைய அப்பா எங்கம்மா வாங்கி வந்தாரு? அதுவா தெரியல, உங்க அப்பா எங்க வாங்கினாருன்னு. ஆனால் அந்த பொம்மை நம்ம பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணாதுல்ல? ரிப்ளை எப்படி சிண்டு பண்ணோம்? நம்ம பேசுறத ரிப்பீட் மட்டும் தான் பண்ணோம். ஓ, ஓகே. இங்கே பாரு, அதுக்குள்ளேயும் மோட்டர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒச்சி கிச்சு எதா பண்ண, அவ்வளோதான் உனக்கு. மா, எனக்கு போதும், நான் விளையாட போகிறேம்மா. சாப்பிட்டு போடா. மா, போதும்மா. டே டே டே. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், 1 hour சார்ஜ் போட்டா போதும். ஓ, நீ என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசுவியா? இல்ல, உன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். ஓ, என்ன பாத்து ஏன் பயப்படுற? நான் உன் ஃப்ரெண்ட் தான். ஆமா, உன் பேர் என்ன? நீயே ஏதாச்சும் எனக்கு பேரு. ஆமா, கோலார் கோபி யாரு? அதுவா? அது எங்க அம்மா வச்ச பேரு. நான் கோலார் குத்துனேர் பண்ணா அதான் என்ன அப்படி கூப்பிடுவாங்க. இந்த பேரே நல்லா இருக்கே சிந்து. இனிமேல் நீ என் பேரு இதான், கோலார் கோபி. நல்லா இருக்கா? ஓகே, நல்லா தான் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு.
என்ன வேணும்னா? நான் தருவேன். எனக்கு டெய்ரி மில்க் வேணும். அவ்வளவுதானா? ஃபர்ஸ்ட் நீ இத கொடு, அப்பதான் நான் உன்ன நம்புவேன். ஓ, என்னால உன்ன நம்பிக்கை இல்லல. சரி, எதா மந்திரம் சொல்லு. ஆப்ரா கடாப்ரா. இது பழசு. ஜி பூம்பா. அதெல்லாம் வேணாம், ஏன் பெரிய மந்திரமா வச்சிடலாம். கோலார் கோபி 3 டைம் சொல்லு பாப்போம். கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. வாவ், டெய்ரி மில்க். தேங்க் யூ. சிண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? மா, ஏது சாக்லேட்? நேத்து ஸ்கூல்ல கோபாலுக்கு பிறந்த நாளா, அதை அப்படியே பேக்ல வச்சுட்டேன். அதை இப்பதான் சாப்பிட்றேன். இப்பதானே சோறு சாப்பிட்ட? அதை சாப்பிடாத, ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் பண்ணு. தோபாரு, நான் போயிட்டு வந்து பார்ப்பேன், அதுக்குள்ள நீ ஹோம் ஒர்க் முடிக்கிற. பாடா, தப்பிச்சிட்டேன். நல்லா சமாளிக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இப்ப நீ பேசுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. ஓ மை காட், எல்லாமே முடிச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. கோபி, கோபி, என்ன பேச மாட்டேங்குது கோபி? ஓ, இது சார்ஜ் இல்லைன்னா பேசாதுல்ல. ஒரு மணி நேரம் சார்ஜ் போடணும்னு சொல்லிச்சுல. சரி, ஓகே, இதை சார்ஜ் போடுவோம். போட்டு நைட்டு பேசுவோம். ஹாய். ஹாய் கோபி. ஹாய் சிந்து, சார்ஜ் போட்டதுக்கு நன்றி. அப்பாடா, நீ பேசிட்டியா? நான் கூட செத்து போயிட்டியோன்னு நினைச்சேன். அவ்வளோ பாசமா சிந்து என் மேல? ஆமா, நான் பயந்துட்டேன். அப்புறம் உனக்கு சார்ஜ் இல்லைன்றத கண்டுபிடிச்சி நான் சார்ஜ் போட்டேன். இந்த ரூம்ல நீ மட்டும் தான் தூங்குவியா? நான் தனியாலாம் படுக்க மாட்டேன், எனக்கு பயம். எங்க அம்மா தான் என் கூட படுப்பாங்க. எங்க அப்பா தான் தனியா படுப்பாரு, அவரு தான் தைரியசாலி. அப்படியா? அப்ப உங்க அப்பா இதுவரை எத்தனை தடவை பயமுத்திருக்காரு? 3 தடவை எங்களை பயமுத்திருக்காரு. அப்ப ரொம்ப பெரிய தைரியசாலிதான். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரை நான் பயமுத்தணும், அதான் என்னோட ஆசை. அப்படியா சிந்து? அப்ப உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் தேவைப்படுது. பாய். எங்க போச்சு சிண்டு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மா, படுக்கலாமா? ஆ, படுக்கலாமா. ம், போ, டைம் ஆகுது, பார், தூங்க. ம், என்ன சவுண்ட் அது? இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சு? ஐயோ, இந்த சிண்டு பையனை சும்மா கத்தினே இருக்காத. நம்ம கிட்டே விளையாட்டு காமிக்குது. என்னாச்சு இந்த பொம்மை? ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆகுது, கோளாறா இருக்குது. எங்கடா இந்த பொம்மையை காணோம்? காணோம். என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. கீழே உள்ளல எங்க போயிருக்கோம்?
ஆமால, நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பொம்மை அப்புறம் எப்படி தூங்கணும்? எங்க அந்த பொம்மை? சிண்டு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு, எழுந்துரு மா. ஒரு 5 minutes மா. எங்க போச்சு? சே, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் தேனுகிறேன் பாரு. எழுந்துருமா சீக்கிரம். இன்னும் தூங்கினுக்கிறா பாரு இந்த பையன். மா ப்ளீஸ் மா. எங்க போயிருக்கோம் இது? இப்ப குழம்பு கரண்டி கோளாரா பறக்கும், பாக்குறியா? சரி, ஏந்துக்கிறேன். அமைதியா சொன்னா கேட்டுக்க மாட்டான். பா, என்ன பா தேடுற? ஒன்னும் இல்ல சிண்டு, நேற்று அப்பா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தல, அது எங்க போச்சு? அந்த பொம்மை எதுக்கு நீ தேடுற? அது ஒன்றும் இல்லை, சும்மா அது கூட விளையாண்டுங்களான்னு பார்த்தேன் பா. அது இங்கே தான்ப்பா இருக்கு. இது எப்படி இங்கே வந்தது பா? இது நேற்று நைட்லேருந்து என் கூட தான் இருந்தது. நீ ஏன்ப்பா பார்க்கறதுக்கு பேயாச்சா மாதிரி இருக்கிற? எதையா பார்த்து பயந்துட்டியா என்ன? சி, பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு பயமா? போச்சுண்டு, போய் ஸ்கூலுக்கு போகிற வழியே பாரு. என்னென்ன உருட்டு உருட்டுறா இருப்பாருங்க. ஆமா சிண்டு, நல்லா பயந்துருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். சரி சிண்டு, சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு, உங்க அம்மா கட்ட போறாங்க. சரி, நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ம், ஓகே சிண்டு. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ம், முடிச்சிட்டேன். எப்போ முடிச்ச? நேற்று நைட்டு தான் உட்காந்து முடித்தேன். ஸ்கூல் பேக் எங்க? பேகு ரூமில் இருக்குமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இரு இரு, பொட்டு வச்சுட்டு போ. ஆ, அழகு சிண்டு. ம்மா, போய் எடுத்துருவா. சரி கோபி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். ம், ஓகே சிண்டு, பார்த்து போயிட்டு வா. நம்ம இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டோம். சரி, என்ன கொஞ்சம் வெளியில எடுக்கறியா? உன்னோட ஸ்கூல சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. வேணா வேணா வேணா, பக்கத்தில் கோபால் வேற இருக்கான், அவன் அப்புறம் போட்டு குத்துருவான். என்ன பண்ணுற சிண்டு? ஒன்றும் இல்லை, சும்மா. ஓ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோட் எடுங்க. நான் டேபிள்ஸ் ஒரு ஒருத்தவங்களாம் சொல்லுவேன், ஆளுக்கு ஒரு டேபிள்ஸ் எழுதணும், ஓகேவா? ஓகே மிஸ். கோபால், 5 tables எழுது. ஐ, ஈஸியான டேபிள். சிண்டு, நீ 8 tables எழுது. எனக்கு மட்டும் கஷ்டமானது குத்துட்டாங்களே. எல்லாருமே இப்போ எழுதணும், நான் ஒரு ஒருத்தவங்களாம் செக் பண்ணுவேன். ஓ மை காட், நான் பென்சில் எடுத்துருவல்ல. சிண்டு, உங்ககிட்ட பென்சில் இருக்கா? டேய், என்கிட்டயே ஒரு பென்சில் தாண்டா இருக்கு. சிண்டு, அந்த பென்சிலை உடச்சி கொடுக்குறியா ப்ளீஸ்? சிண்டு, மிஸ் திட்டுறதுக்குள்ளே குத்துரு. சிண்டு, இந்தா புடி. தேங்க்ஸ். சிண்டு, ஷார்ப்னர் இருக்கா? எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டியா? எல்லாமே நான் தான் உனக்கு கொடுக்கணுமா? நீ மட்டும் எனக்கு ஷார்ப்னர் குத்தனா, நான் உனக்கு 8 tables சொல்லித்தரேன். டீலிங் நல்லா இருக்கே. சரி இரு, நான் என் பேக்கில் இருக்கான்னு தேடி பார்க்குறேன். கோபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப் சிண்டு? எனக்கு ஒரு ஷார்ப்னர் வேணும். ம், கொடுத்துட்டா போச்சு. சரி, மந்திரத்தை சொல்லு. கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. தேங்க்ஸ். கோபால், இந்த ஷார்ப்னர். தேங்க்ஸ் சிண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே நேற்று ஹோம் ஒர்க் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, முடிச்சிட்டேன் மிஸ். சிண்டு, நீ முடிச்சிட்டியா? ஸோ அப்படியே அந்த நோட்டையும் மேலே வைங்க, நான் இப்போ ஒரு ஒரு டேபிளாக வந்து செக் பண்ணுவேன். ஓகே மிஸ். என்ன நோட்டை காணும்?
கோபால் முடிச்சிட்டியா? சாரி மிஸ், நான் முடிக்கல. முடிக்கலையா? போ, வெள்ளை போய் நீல் டவுன் பண்ணு. நோட்டு எங்க வச்சோம்? ஐயோ, நோட்டு எழுதி வீட்லயே வச்சு வந்துட்டேன். நீ நேத்து எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் எழுதி குத்தல்ல? அது எழுதி வச்சுட்டு வீட்லயே வச்சு வந்துட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் எத்து தெரியா? பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். என்ன தொங்கிடுச்சு? சார்ஜ் இல்லையா கோபி? மிஸ் மிஸ் நீ முடிச்சே இல்லையா ஃபர்ஸ்ட்? மிஸ் நானு நோட் எழுதி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ். நினைச்சேன். போ, வெளில போய் முட்டி போடு. போ, அவங்க கூட சேர்ந்து போ. போ, வீட்டில் வா, உன்னை வச்சுக்கிறேன். ஹாய். ஹாய் சிந்து. ஓ, ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? இங்க எப்ப வந்தோம்? வெறுப்பேத்தாத, உன் மேல நான் செம்ம காண்ல இருக்கேன். ஏன் சிந்து, என்னாச்சு? இப்பதான் தெரியுது உன் பேர் ஏன் கோளாறு கோபின்னு வைக்க சொன்னேன்னு. இன்னைக்கு குத்தப்பார் ஸ்கூல்ல ஒரு கோளாறு. சாரி சிந்து, பேட்டரி டவுன் ஆயிச்சுல, அதனால தான் என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இந்த போன்ல எல்லாம் பேட்டரி லோ வந்துச்சுனா அலர்ட் வரும்ல, அந்த மாதிரி முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ பேட்டரி லோன்னு? அந்த ஆப்ஷன் மட்டும் என்கிட்ட இல்ல, நான் எப்ப வேணாலும் ஆஃப் ஆகலாம். போ கோபி, உன்னால நான் ஃபுல்லா நீல் டவுன் பண்ணேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சொல்லவே இல்லை. சரி, வா 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 வா. ம், சிண்டு சொல்லுமா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? ஆக்சுவலாக உண்மையை சொல்லுனா எனக்கே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். உன்னோட தங்கச்சி பூர்ணிமா ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கா. அவ ஏமா இங்கே வரா? சிக்கத்தின் சின்னம் அப்படி சொல்லக்கூடாது, நம்ம பாப்பா தானே அது. ச்சே, ஐயோ சிந்து, உனக்கு தங்கச்சி இருக்காளா? சொல்லவே இல்ல. ஆமா, கூட பிறந்த தங்கச்சியா? ம், இவ்வளவு நாள் எங்க இருந்தா? அவ தாத்தா பாட்டி வீட்ல தான் படிக்கிறா. எவ்ரி சம்மர் வெகேஷன் ஆனா இங்க வந்துருவா. அப்ப ஜாலிடா, உங்க தங்கச்சியே வந்துச்சுனா ஒரே ஃபன்னா இருக்கும். கோபி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. சின்ன பொண்ணு சிந்து, அவ ஏன் இப்படி சொல்ற? அவளை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, கேப்போம். அவ பேரு பூர்ணிமா. அவ என்னோட கூட பிறந்த தங்கச்சி. அவளுக்கு பொம்மன்னா ரொம்ப பிடிக்குமா? சுத்தமா பிடிக்காது. அவ வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய பொம்மையெல்லாம் சோஃபால வரிசையா அடுக்கி வச்சிருந்தேன். அடுத்த நாள் திருப்பியும் அதே சோஃபால போய் பார்த்தேன். அங்கிருந்த எல்லா பொம்மையோடைய தலையையும் அவ தலையை திருகி போட்டா. ஒரு பொம்மை இல்லை, ரெண்டு பொம்மை இல்லை, அவ கையில எத்தனை பொம்மை மாட்டினாலும் அவ தலையை திருகி போட்டுருவா. இப்ப சொல்லு, அவ நல்லவளா கெட்டவளா? உன் தங்கச்சி பூர்ணிமா எனக்கு வந்த வில்லி. நீதான் சிந்தா, அவ கிட்ட இருந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்தணும். டோன்ட் வரி கோபி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிந்து. சிண்டு, ஆ, என்ன பண்ணுகிற உள்ள? வெள்ள வா. அது வர வர. சரி வா, வெளில போலாம். சிண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்ப்பா. இந்த பொம்மையா? சரி சிண்டு, நீ பொம்மை கூட பேசின்னு, நான் அம்மா கூட சமையல் ரூம்ல பேசினுக்கிறேன். பாய் பா. அப்ப ஏன் கூட பேச மாட்டியா? வாப்பா, வந்து உட்காருப்பா. சரி இருதோ வர வர. நல்லா ஜாலியா இருக்க போல பொம்மை கூட. ரொம்ப பிடிச்சிக்குதா? ஆமாப்பா, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஹாய் பொம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது சினிமா டைலாக் பேசு. தலைவர் டைலாக் பேசிட்டா? பயம்மா எனக்கா? என்ன சிண்டுவை காணும்? என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது.
ஏன் இந்த கலர் ஆகுற வீடு? இதுதான் காரணமா இருக்குமோ? என்ன திரும்புது? ஏன்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சிண்டு, நான் நீ பயந்துட்டியோன்னு நினச்சேன். பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாதுன்னு சொல்ற, திருப்பி திருப்பி அப்பாவை பயந்துட்டியான்னு கேட்குற. ஸ்டூபிட், நீ பண்ண வேலையா? உள்ள வரலாமா? வந்துட்டா 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 வந்துட்டா. ஹாய் சிந்து. இந்த இடம் கரெக்டாக இருக்கும், நீ இதுக்குள்ளேயே இரு, அப்போ தான் பூர்ணி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சிந்து, இதுக்குள்ளே என்ன வைக்க போற? எனக்கு வேற வழி தெரியலையே. இதுக்குள்ள காத்தே வராது சிந்து, வேற இடம் மாத்திரியா? உனக்கு காத்து முக்கியமா இல்ல உயிர் முக்கியமா? அடே முட்டாள் சிந்து, காத்து இல்லனா உயிரே இருக்காது. அதுவும் கரெக்ட் தான். இந்த கபோர்ட பூர்ணி ஓபன் பண்ண மாட்டாளா? அதெல்லாம் வரமாட்டா கோபி, இந்த கபோர்டெல்லாம் அவளால திறக்கவே முடியாது. உங்ககிட்ட தான் மேஜிக் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அவளை ஊரை விட்டு அனுப்ப முடியாதா? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது சிந்து, என்கிட்ட அவளோ மேஜிக் பவர்லாம் இல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே. அண்ணே அண்ணே, என்ன பண்றேனே? பூர்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்குதுனா போய் டிவி பாரு. நான் காலையில இருந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப போய் தூங்கு போ. எனக்கு தூக்கம்லாம் வரல. உன்கிட்ட பொம்மை இருக்கானா? பொம்மையா? பொம்மை பொம்மை என்கிட்ட இல்ல. இல்ல, நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் பொம்மை நிறைய வச்சிட்டு இருந்தல்ல, அதான் உன்கிட்ட கேட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நிறைய பொம்மை வச்சிருந்தேன், இப்பதான் பெரிய பையன் ஆயிட்டல்ல, இன்னும் ஆ பொம்மை கூட விளையாடணும் இருப்பாங்க. சரி போ. பாய். அப்பாடி போயிட்டா கோபி, அவ போயிட்டா. என்ன சிந்து பொம்மை கேக்குறா? என் சாவு இவ கையில தான் போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ அமைதியா இரு, அவ திரும்ப வந்தாலும் வந்துருவா. ஓகேவா, நம்ம அப்புறம் பேசலாம். பாய். ஏய் டேய் சிந்து, மூடாதடா. டேய் மூடாதடா ப்ளீஸ் டா. டேய் எனக்கு மூச்சு அடைக்குதுடா. டேய் டேய், ஐயோ கபட வர க்ளீன் பண்ணாம போயிட்டானே. காலையில இருந்து எவ்வளவு வேலை என்னங்க? ஆ, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பசங்களெல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போலாமா? இன்னொரு நாள் போலாண்டி. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நாளாக இருந்தால் என்ன, என்ன பொறுத்தவரையும் இன்னைக்கு சண்டே. சரி, அந்த டிவி முன்னாடி தண்டமாக தானே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கேரட்டை கொஞ்சம் அரைஞ்சா என்ன? இப்போ இப்போ தானே சொன்னேன் டயர்டாக இருக்கேன்னு. சே, வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்றாங்க, அன்னைக்கு இவ வந்து உட்காந்துக்கின்னு கேரட்டை வெட்டு பீன்ஸை வெட்டுன்னு. சிண்டு அம்மா, வாங்க 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 வாங்க. மா, பக்கத்து வீட்டு பரிமலாக்கா வந்திருக்காங்க, உட்காருங்க உட்காருங்க. சிண்டு அம்மா எங்க? இதோ கிச்சனில் இருக்காங்க. ஓ, கிச்சனில் இருக்காங்களா? சிண்டு அப்பா, இந்த தேங்காவை மட்டும் கொஞ்சம் உடச்சி கொடுக்குறீங்களா? உடைக்கவே முடியல. அட கொடுங்க, நான் உடைக்கிறேன். கொடுங்க கொடுங்க. இதெல்லாம் சப்பமேட்ரு, நானே உடைக்கிறேன், நீங்கள் வேணா நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் சிண்டு அம்மா, என்ன குழம்பு வச்சுருக்கீங்க? நான் இன்னைக்கு கார குழம்பு வச்சேன். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். ஓ ஆமாம், என்னாச்சு அந்த எதிர் வீட்டு பிரச்சனை? இந்த எதிர் வீட்டு கோமலா இருக்கால, அவள் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியா? அவளை நான் இன்னைக்கு சும்மா வர்றதில்ல, நாலு வார்த்தை கேட்கலான்னு தான் இருக்கேன். இந்தாங்க. வா சிண்டு அம்மா, இங்கே பாருங்களேன், இவர் தேங்காய் எவ்வளோ சூப்பராக உடைச்சிருக்காருன்னு.
இவன் இப்போ இங்கே வந்தா அந்த கேரட்டை கொஞ்சம் அரைஞ்ச என்ன இப்போ இப்போ தானே சொன்னேன் டயர்டாக இருக்குன்னு. சரி சின்ட்டோம்மா, கத்திரிக்காய் உலம்பு அப்படியே வச்சுட்டு வேண்ட அடுப்பில், நான் போயிட்டு வரேன். ஆ போயிட்டு வாங்க. சொல்லவே மறந்துட்டேன், ஆ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. இது வேறையா பார்க்குறாளே. உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரியா? சொல்லவே இல்லை. இல்லை, இன்னைக்கு நைட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். Happy wedding day, அம்மா. Thank you. Happy death day, அப்பா. இவன் வேற. போடா, கொஞ்சம் பெட்ரூம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உள்ள கூப்பிட்றாளே. நீ போம்மா, நான் பின்னாடி வரேன். பேசி சொல்லு கோபி. உன்கிட்ட வேற ஏதாச்சும் பொம்மை இருக்கா? எதுக்கு இருந்தா அந்த பொம்மைய அவகிட்ட கொடு, அவ தலைய பிக்கறாளா பாப்போம். அதெல்லாம் அவ பிச்சிருவா. இல்ல சிந்து, அவ மாறி இருக்கலாம்ல, சப்போஸ் பிக்கலனா அவளுக்கு நம்ம பயப்பட வேணாம்ல. அவ பிச்சிட்டானா? பிச்சிட்டானா அவ மாறலன்னு தான் அர்த்தம். என் தலைய எடுத்து அவ ஊருக்கு போற வரை இந்த கபோல்ல தான் இருக்கணும். சரி ஓகே, நான் செக் பண்ணி பாக்குறேன். ட்ரை பண்ணி பாரு. சரி பாய். பூர்ணி சொல்லுனா. டா பொம்மை கேட்டல. உன்கிட்ட பொம்மையே இல்லைன்னு சொன்னேன். இல்லை, நான்லாம் பொம்மையை வச்சு விளாடுறது இல்லை. சரி, நீ கேட்டியன்னு சொல்லிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? தேங்க்யூ அண்ணா. ம், பொம்மையை அப்படியே கையில் பிடிச்சி தூக்காத, அதுக்கு வலிக்கும் இல்லை. வலிக்குமா? என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அச்சிச்சோ, ஏன் கீழே போதே? பாப்பாக்கு தலையிலேயே அடிப்பத்துக்கும் நினைக்கிறேன். சாரி. குது பாப்பா கடி பட்டுச்சு, நான் உனக்கு மறந்து போடுறேன். தேங்க்ஸ் அண்ணே. சரி, இனிமேட்ல இருந்து உனக்கு போர் அடிக்காது, இந்த பொம்மையை வச்சு விளையாடு. முடியல, உனக்கு ரொம்ப சிக்கா இருக்கு. கண்ணு என்ன டோரையா இருக்கு. இனிமே நான் அவனை பாத்துக்கிறேன். போட்டு ரெடி பண்றேன், நீ மதியா தூங்கு. சோ 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 சோ. கோபி சொல்லு சிந்து, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ் சிந்து? அவ நீ சொன்ன மாதிரி மாறிட்டான்னு தான் நினைக்கிறேன். வாவ், சூப்பர் சிந்து. அங்க என்ன நடந்துச்சு? நான் பொம்மை வாங்கி கொடுத்தனா, அப்போ அந்த பொம்மையை ஏன் கையை பிடிச்சி தூக்குற, ஏன் தலையை பிடிச்சி தூக்குறன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு பொட்டு வைக்கிறா, குளிப்பாட்றா, தலைவாரி விட்றா, நல்லா சேஃப்டியாக தான் பார்த்துக்கிறா. சூப்பர் சிந்து, நான் தான் சொன்னல மாறி இருப்பான்னு, நீ தான் கேட்கல. ஆமாம். சரி சிந்து, அவதான் மாறிட்டல, அப்போ எனக்கு கபோர்ட்ல இருந்து வெளில எடுத்துடு. ஆ வேணாம் வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடு, நாளைக்கு உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். கடவுளே, நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணுமா? சரி கோபி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறியா? கொடுத்துடலாம் சிந்து, மந்திரத்தை சொல்லு. கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. எங்கள் அம்மா அப்பா கிட்ட எத்தனை தடவை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பேன், ஒரு தடவையாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களா? கோலார் கோபி, நீ எனக்கு நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்க. ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நான் தூங்க போகிறேன், நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு உனக்கு ரிலீஸ் டேட்டு. ஆமா சிந்து, ஆமா 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 சிந்து, ஆமா சிந்து. நாளைக்கு உனக்கு விடுதலை தினம். ஓகேவா, பாய், குட் நைட். என்ன, நம்ம பூர்ணிமாவை என்னமோ ஏதோன்னு நினைச்சோம், ஆனா பொம்மை மேல இவ்வளோ பாசமா இருக்காளே, நல்லா மாறிட்டா. அதை அழகா படுக்க வச்சு தலைவாரி ஒரு பெட்ஷீட் மாதிரி போத்தி அதை தூங்க வச்சுட்டு போயிருக்கா. ச,
இவளை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோம். போச்சின்டு. எங்கடா இங்கேருந்து உடம்ப காணோம்? கோபி, கோபி, கோபி. மா, என்னோட பொம்மையை பார்த்த, நீ எங்கேயாச்சும் வச்சுட்டு என்கிட்ட கேட்டுனுங்கிற, நானும் அந்த பொம்மை கூட விளையாண்டுங்கிறேன். சரி, பூர்ணி எங்க? பூர்ணியா? எங்கே வெளில வேறாண்டால விளையாண்டுருப்பா, போய் பாருப்போ. நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். பர்சு எங்க, பர்சு எங்க, பர்சு எங்க, பர்சுங்க. இந்த பொம்மை எப்படி இங்கே வந்தது? நம்ம வாழ்க்கையில் விளையாடுறதே வேலையாக போச்சு இந்த பொம்மைக்கு. காஞ்சூரிங் பொம்மை மாதிரி அங்கங்கே சுற்றினுது. ஏ பூர்ணி, யார்தப்பா இந்த பொம்மை? இதுவா சின்ட்டு திராச்செல்லாம்? அண்ணன்டா, அண்ணன் பொம்மை கூட எல்லாம் விளையாடுறது இல்லை, நான் பெரிய பையன் ஆகிட்டே சொன்னா. அதெல்லாம் இல்லை, நீ வராததுக்கு முன்னாடி இந்த பொம்மை கூட தான் 24 மணி நேரம் விளையாடினான். இந்த பொம்மை கூட நான் விளையாடலாமாப்பா? உனக்கு வேணுமா? இந்தா. தேங்க்ஸ்ப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம டேடி தானா? அவருக்கு ஒரு நாள் இருக்கு. சரி ஓகே, அதான் கொஞ்ச நேரம் விளையாட்டல, போதும் கொடு. அண்ணே, இந்த பொம்மை கூட ஃபுல்லாக நான் இன்னைக்கு விளையாடுறேனே. இத குளிப்பாட்டி போட்டு வச்சு தூங்க வைக்க போறேன். அப்புறம் தலைய பிச்சு போட்டுருவே. ஒண்ணு வேணா, பொம்மைய குடு. நீ வாங்கி குத்துத்த பொம்மை எனக்கு புதுக்கவே இல்லன்னு. இங்க பாரு பூர்ணி, அண்ணா உனக்கு அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு பொம்மைய புதுசா வாங்கி தரேன். இந்த பொம்மைய குடுத்துடா. நான் தர மாட்டேன். இப்ப குடுக்க போறியா இல்லையா? குடு. நான் தர மாட்டேன். குடு அண்ணா. குடுன்னே இல்ல அண்ணா. மா, மா, மா. ஃபால்ட்களின் மன்னன், கோளாறுகளின் கண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குமே? மா, அண்ணா என்கிட்ட இருந்த பொம்மை கொடுங்கறமா. விடுப்பு நீ ஐயோ, தல தல தல, நீ எடுத்துக்கோ மா. சிண்டு, இவ்வளவு நாள் நீ அந்த பொம்மை கூட விளையாடிந்தானே இந்த பூர்ணி, இப்பதானே ஊர்ல இருந்து வந்தா, கொஞ்ச நேரம் அவகிட்ட கூட விளையாட்டும். சரி ஓகே. சரி பூர்ணி, அதை குடு, நான் ஒரு ஹாஃப் அவர் சார்ஜ் போட்டு கொடுக்குறேன், அப்பதான் அது ஒர்க் ஆகும். பரவாயில்ல, சார்ஜர் குடு, நானே போத்துக்கிறேன். உனக்கு கரண்ட்ல எப்படி போடணும்னு தெரியாது, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். குடு பூர்ணி, அவன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுப்பான். குடு. வேணாமா. குடுக்கலன்னா நான் அவனை கேட்கறேன். குடு. டேய், எத்துட்டு போயிட்டு வந்து போட்டு கொடுக்கணும். இதோ குடி. இன்னும் கால் மணி நேரத்துல இந்த பொம்மையை குடுக்கணும். கோபி, எனக்கு அப்படி இல்ல கோபி, எனக்கு பசிச்சா யோசிக்க தோணாது. கோளார் கோபி, கோளார் கோபி, கோளார் கோபி. தேங்க்ஸ். இப்ப யோசிக்கலாம். ஐயோ, இந்த பையன் சாப்பிடறதுல பிஸி ஆயிட்டானே. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவன் என்ன ஏதாச்சும் பண்ணானா, நான் உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன். சிக்னலா? அது எப்படி கொடுப்ப? அந்த சிக்னல என்னோட மேஜிக்ஸ் யூஸ் பண்ணி கொடுப்ப. ஓ சரி ஓகே. மிஸ் யூ கோபி. மிஸ் யூ ஓகே. ஆர்ஐபி போடாம இருந்தா சரி. கவலைப்படாத, நான் அவகிட்ட இருந்து உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திறேன். எங்க அண்ணா உன்னை குளிப்பாட்டினதே இல்ல நினைக்கிறேன். அதான் உன் மேல ஒரே கப்பு நாத்தம் அதிக்குதா. பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு பாத்திங் டே, நான் உன்னை குளிப்பாட்டுறேன்.
எதனால ஒருவேளை எர்த்குவேக்கா இருக்குமோ? ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொதுவாக டிசம்பர் மாதம் தானே இந்த எர்த்குவேக் மழைலாம் வரும். இப்போ ஏன் இந்த மாதிரி அறிகுறி காமிக்குது? மா மா எதனால இருக்கு? என்ன டிவி ஆஃப் ஆயிடுச்சு? ஐயோ, தண்ணியை ஊற்ற போறா? ஓ, இதுதான் கோளாறு கோபி சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லிச்சா? சாரி கோபி, இப்போ தான் அந்த சிக்னலே நான் கண்டுபிடிச்சேன். தோ உடனே வந்து காப்பாத்துறேன். ஏ லூசு பூர்ணி, என்ன பண்ற? குளிப்பாட்டியா? தண்ணி ஊத்துனா ரிப்பேர் ஆயிடும். இரு, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லாத, சாரி. இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த பொம்மையை வாங்கணும். இன்னைக்கு நைட்டு ஒரு பிளானை போடுறேன். எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த டைம்ல தான் பூர்ணிமா கிட்ட இருந்து பொம்மையை எடுக்க முடியும். எடுத்துடலாம். எங்க இருக்கா? அது தூங்கிட்டு இருக்கா. இதான் கரெக்டான டைம், போய் எடுத்த வேண்டிதான். தல, இந்த வீட்டில் திருடலாம். தல, நிறைய பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆ, போலாம். ஆ, போலாம் போலாம். தல, அங்கே யாரும் பத்து இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. என்னடா அது? பிரச்சனை இல்லை தான். இங்க ஒரு வாண்டு நம்மளே பாத்துனது. இவன் யாரா தெரியலையே. சரி வா, அவன் கத்தத்துக்குள்ள அமைக்கலாம். சத்தம் போட்டா அவனே எல்லாம் மெர்சலாக்குற சின்ன குழந்தைகிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல உனக்கு. என்கிட்ட இருந்து கத்துக்கோ. தம்பி, உன் பேர் என்னப்பா? சிண்டு. சிண்டுவா? சிண்டு, நாங்க ரெண்டு பேரும் திருடனுங்க. ஓ சரியா, நீ ஏதாச்சும் சவுண்டு கொடுத்தனா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவோம். இல்லை, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப்பா? என்ன தலை, நமக்கு ஹெல்ப் பண்ணவே யாரும் இல்லை, இவன் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆண்டா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் நகை பணம் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். என்னப்பா உனக்கு ஹெல்ப் வேணும்? ஆ, மொத்தம் ரெண்டு ஹெல்ப்பு. ஃபஸ்ட்டு ஹெல்ப்பு இந்தாங்க, ஸ்கூல் பேக்கா? இதையும் திருடி எடுத்துட்டு போயிடுங்க. அப்பதான் நாளைக்கு மிஸ் கேட்டா திருடி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல முடியும். அவனுக்கு அவன் பிரச்சனை. ஆ, சரி ஓகே. வேற ரெண்டாவது ஹெல்ப்பு, அதோ பத்திட்டு இருக்கல்ல என் தங்கச்சி பூர்ணிமா, அவகிட்ட இருந்து அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஆனா அந்த பொம்மையை எடுக்கும்போது அவளை எழுப்பிடக்கூடாது. அப்படி எழுப்பிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோளாறை சந்திப்பீங்க. சரி ஓகே. சிண்டே, இந்தா நீ கேட்ட பொம்மை. தேங்க்யூ. சரி, இப்போ சொல்லு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குன்னு. ஒரு நிமிஷம்.
கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. இப்ப எதுக்குடா அந்த பொண்ணு மேல பேப்பர் போட்ட? ஹாய் பூர்ணிமா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஆபத்தை சந்திக்க போறீங்க. என்னடா சொல்றேன், அவளை பாத்துக்கிறேன், நீ இவனை பாத்துக்கோ. ஏய் சிந்து, எதுக்கு இப்படி கத்தினீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? சாரி, குட் நைட். ஓடிட்டாங்க. சரி, யாரு நம்ம வீட்டை விட்டு வெளில தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கா? மா, ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு திருட வந்தாங்களா, நானும் பூர்ணிமாவும் சேர்ந்து அவங்கள விரட்டி விட்டுட்டோம். திருடனா? ம், பரவாயில்லைங்க, நம்ம பசங்க இவ்வளோ டேலண்ட் ஆகுதுங்க. சின்ட்டு வாழ்க்கையில் ஒரு கோளாறு கொடுக்காத சம்பவம்னா அது இதான் நான் சொல்லுவேன். நேற்றுக்கு பணம் நகலாம் எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கோம். சூப்பர், இதை நம்ம வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போகிறோம், ஓகேவா? ஐ ஜாலி. நல்ல வேலை நம்ம ஸ்கூல் பேக்கையும் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் சிண்டு, பார்க்கல எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் பூர்ணி. பிடிச்சிருக்குப்பா. பா, இந்த பார்க்கில் ஊஞ்செல்லாம் இருக்குல்ல, நான் போய் விளாட்டு வரட்டா? மா, நானும் போய் விளாடிட்டு வரேம்மா. சிண்டு, இப்போ வேணா அப்புறம் விளாட்லாம். ம், சரி, ஓகே. மா, நேற்று நைட்டு அண்ணன் தூங்கிட்டு இருக்கும் போது என் பொம்மையை திருடிட்டாமா. பூர்ணி கிட்ட இருந்து என் பொம்மை எடுத்தேன் நேற்று. ஐயோ, போட்டு குத்துட்டாலே. அவன் எங்கதான் எடுத்துட்டு வந்திருக்கான் பொம்மைய? மறைச்சு வச்சிருக்கான் பின்னாடி. எடுத்துட்டு வந்திருக்கியா பொம்மைய? எடுத்துட்டு வந்திருக்கேன், எடு வெளியில. மா, இவ்வளோ நாள் அவ தானே விளையாடிட்டு இருந்தா, இன்னைக்கு ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன்மா. சரி, ஓகே, இன்னைக்கு அவ விளையாட்டும். பூர்ணி, நேத்து ஃபுல்லா நீ தானே வச்சு விளையாடிந்த, இன்னைக்கு ஒரு நாள் நானே விளையாட்டும். பக்கத்து பரிமலாக்க வந்திருக்காங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. அது வர வர எங்க சின்ட்டோம்மா, என் பொண்ணு தான், ஆன்வல் லீவ் விட்டாங்களே, ஒரே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு ஒரே அடம். அப்படியா? சரியா தான், பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு வந்தேன், இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே இருக்கீங்க. வாட் எ கோ எஜுகேஷன் பார்த்தியா? பா, அது கோ எஜுகேஷன் இல்லை, கோ இன்சிடென்ட். ஓ, கோ இன்சிடெண்ட்டா? எங்கே உங்கள் பொண்ணு வந்திருக்கா? ஆமாம். எங்கக்கா? இதோ இங்கே தான் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காப்பா. ஓ, அப்படியா? பா, நான் கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்துட்டா, இதோ உடனே போயிட்டு வந்துடுறேன். ஆ, இதோ வந்துடுறேம்மா. ஓ, நீ பண்ண வேலையா? எப்படி சிந்து, என்னோட மேஜிக் தரமா நல்லா இருக்கா? எனக்கு ஸ்னோ வேணும். கிடைச்சிடு. நல்லா இருக்கு. சிந்து, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, இங்க வா. அதோ வரமா. சரி, எல்லாரும் சாப்பிடலாமா? ஆ, எடு, ஓப்பன் பண்ணி. ரசகுல்லா எடுத்துட்டு வந்த? அதெல்லாம் எடுத்துட்டு வரலங்க. ஆமாம், உங்கள் பொண்ணு பேர் என்ன? மறந்துட்டேன், லில்லி. ஓ, சின்ட்டு கிளாஸ் தான். சின்ட்டு கிளாஸா? மா, லில்லி ஏ செக்ஷன், நான் பி செக்ஷன்.
ஆமாம் 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 இந்தாங்க சாப்பிடுங்க. அட வேணாம் வேணாம் அட, ஐயோ சாப்பிடுங்க. இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு? தேங்க்ஸ். டாடி சாரி டாடி, பொறுக்கேறிச்சு டாடி. விளையாடலாமா? இதுங்க பிறந்ததுல இருந்தே திருட்டு முழி தான் முடிச்சுங்க. ஓ எனக்கு என்னவோ இவர் மேல்தான் சந்தேகமா இருக்கு. நீங்க தானே? நான் இல்ல. நீங்க இல்லன்னா அப்ப யார திருட? நீ தான் திருடியா? நான் ராஜா. லில்லி நீ? நான் ராணி. ஓ சரி ஓகே, நான் ஒரு கதை சொல்றேன் கேக்குறீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்க்கில் இருக்கும்போது, ஐயோ சரிப்பா நான் போய் டீ குடிச்சு வந்துடுறேன். சிண்டு எங்கே போகிற? பின்ன 10 வருஷம் ஸ்டோரி என்கிட்ட 10,000 தடவை சொல்லியிருக்கல. வாலி இல்லை, நம்ம போகலாம். ஓகே பார்ப்பலாம். சரி ஓகே, அவன் போட்டோம், நான் சொல்கிறேன் கேளுங்க. ம், சொல்லுங்கள் சிண்டு. அப்பா, அப்போது எனக்கு கவிதை எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. தினமும் இந்த பார்க்கில் உட்காந்து கவிதை எழுதுவேன். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கவிதையே வரல. அப்போது தான் கவிதை மாதிரி ஒருத்தி வந்தா. ஆமா, யார் அவங்க? வேற யாரு? இவதான். ஓ நீங்க தான்வா? இவர் பேசுவார் பாருங்க, வாழைப்பழம் மாதிரி பேசுவாருக்கா. அதுல ஊந்து மயங்கனதா நான். வாவ், ரசகுல்லா மாதிரி இருக்காளே. நல்லா இருக்குல்ல? நல்ல வேலை இங்கே வந்துட்டோம், அங்கே டாடி மொக்க போட்டுட்டு இருப்பாரு. சிண்டு எங்க இருக்க? வா கிளம்பலாம். சொல்லு கோபி, இந்த பூர்ணி தான் நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. சரி, அதால மேலே வந்துட்டேன். கோபி எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் தெரியா? என்னடா இன்னும் சாப்பிட பொருள் எதுவும் கேட்கலையே நினைச்சேன், கேட்டுட்டேன். இப்படி ஃபுட்டியா இருக்கே சிந்து, என் காட்சி இந்த மாதிரி பொம்மை கிடைச்சதுன்னா எப்படி எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? நீ தான் என்ன சாப்பிடறதுக்குன்னே யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஓ சிந்து, கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் வேஸ்ட் தான். மனுஷனா பிறந்திருக்கலாம், என்னால எதுவுமே சாப்பிட முடியல. எனக்்கு
என்ன பொம்மை பேசுது? காஞ்சுரிங் பொம்மை மாதிரி அங்கங்க சுத்தி நிறு. அப்ப என்ன தினமும் பயமுத்துனது இந்த பொம்மை தான்வா? நான் நினைச்சது சரியா தான் போச்சு. சரி கோபி, வக்கீல போய் விளையாடலாம். சிண்டு எங்க போயிட்டு வர? தோமா மாடியில தான் விளையாடிட்டு இருந்தேன். யார் கூட விளையாடிட்டு இருந்தான்னு கேளு. யார் கூட விளையாட்டு வரா? பொம்மை கூட. ஏன் இவ்வளவு நேரம் கேளு? அத நீ கேளு. பின்ன சிவனேனு சமையல் செஞ்சுக்கிறவள கூட்டின்னு வந்து லாக் பண்ணி கேளு கேளு கேளுனா என்ன கேட்பாங்க? அப்படி என்ன செஞ்சுட்டான்னு கேளு கேளுன்றீங்க. அவனை பொம்மை பேசுறதுன்னு எப்படி இவகிட்ட புரிய வைப்பேன்? சிண்டு போ, ரூமுக்கு போ. ம், சரி நானும் அவங்க கூட ரூம் போயிட்டு வரேன். நீங்க எங்க போறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கடைக்கு போயிட்டு கால் கீழே வெங்காய தக்காளி வாங்கிட்டு வரதுன்னு சொன்னேன். போங்க. சரி இரு, போறேன். அப்படியே கீழே கோளாறுகளின் கண்ணிருப்பா, அவளையும் கூட்டின் போங்க. கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவ வேற. கடைக்கு போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். கோபி சொல்லிச்சிண்டு, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, 24 மணி நேரம் சாப்பாடுலயே இருச்சிண்டு நீ. பூர்ணின்னு நினைக்கிறேன். சூப்பர். யாரு? பூர்ணி தானே? உள்ள வா. ஹாய் சிண்டு. ஹே கோபால், வா வா வா. என்ன சிண்டு பண்ற? நானா சும்மா பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கேன். என்ன சிண்டு குழந்தை மாதிரி பொம்மை கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்க? ஹே ரிமோட் கார் ஏது உனக்கு? இதுவா? எங்க அப்பா வாங்கி கொடுத்தார் ரிமோட் கார். நல்லா இருக்கா? கொஞ்சம் கொடுக்குறியா? நான் ஓட்டி பார்த்துட்டு தரேன். சாரி சிண்டு, நான் உனக்கு தரமாட்டேன். ஏன்னா உனக்கு ஓட்டே தெரியாது. நீ எங்கேயே இடிச்சு போய் உடச்சிட்டனா அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட தான் திட்டு வாங்கணும். வேணா வேணா, நீயே வச்சுக்கோ. நீ வேணா புது ரிமோட் கார் வாங்கி ஓட்ட வச்சுக்கோ. என்கிட்டயும் ரிமோட் கார் இருக்கு. உங்ககிட்ட ரிமோட் கார் இருக்கா? ம், நான் எடுத்துட்டு வரேன். நீ ஒரு 10 நிமிஷம் வெளியில நில்லு. சரி அப்போ வரியா? நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். நான் வெளில வெயிட் பண்ணுறேன். நாங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாம் கேட்டிருப்பேன். கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. ஆரம்பிக்கலாங்களா? ரெடி சிண்டு? ம், ரெடிடா, வா பார்த்துக்கலாம். த்ரீ டூ ஒன். என்ன ஏன் தான் இடிக்கிற?
என்னடா? ஐயோ, ரீச் லைன் வரப்போதே. ஜெயிச்சிரு ஜெயிச்சிரு. கோபால ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? எஸ் 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 எஸ். சிண்டு, என்ன வீட்டில் யாருமே காணோம்? இன்னும் தனியா இருக்கு. சரி ஓகே, பேச்ச போட்டு பார்ப்போம். ஹாய் பொம்மா. என்ன பேசவே மாட்டேங்குது? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே வானிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். மியூசிக் எல்லாம் போடுது. என்னப்பா பண்ற? ஏ சிண்டு, நீ எங்க இருந்த? நான் பாத்ரூம்ல இருந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் பொம்மை கூட விளையாடிட்டு இருந்தேன். சரி சிண்டு, இந்த பொம்மைக்கு ஏதாவது பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுக்குறியா ஃப்ரீ டைமில்? பாட்டு கிளாஸா? லூசா பாணி, அதுக்கு எதாவது உயிர் இருக்கா நான் பாட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு? அது பொம்மைப்பா. சரி ஓகே, சரி நீ போ, நான் விளாட போகிறேன். கொஞ்ச நேரம் விளாடு விளாடு, நான் போயிட்டு வரேன். கோபி, அநேகமாக இன்னைக்கு பூர்ணி உன்னை கேட்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு நாளாக நான் தானே வச்சு விளையாடிட்டு இருக்கேன். நீதானே விளையாடிட்டு இருந்த இன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட கொடு. ஆ சரி, கொடுக்குறேம்மா. கொடு. இந்தா புடி. இங்கே பாரு, நாளைக்கு காலையில் டேபிளில் இருக்கணும் இந்த பொம்மை. பூர்ணினா யார் நினச்ச? என்ன திமிரு பத்தி அவளுக்கு? என்ன, ரெண்டு நாள் என் கூட இல்லாததால நீ ரொம்ப இளைச்சிட்ட. உன்கிட்ட வந்தல்ல, இன்னும் இளைக்க போறேன். எங்க அண்ணன் உன்னை சரியாவே பாத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீ கவலைப்படாத. உன்னை நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். அம்மா, எனக்கு ஒரு டவுட். உனக்கு கண் இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, ஆனா காலைங்க? ஓ, இந்த பூ தொட்டி உள்ள புதஞ்சிருக்கா? அச்சோச்சோ, இது நான் உன் காலை எதுக்கு குடுக்குதா? காலை எதுக்குதுன்னா என்ன செய்யணும்? இந்த பூ தொட்டிய உடைக்கணும். என்ன காப்பாத்துறா?
ஷவரா பாத்ரூம்ல இருந்து சிந்து. ஷவர் தானா ஆனாவது எப்படி? என்ன கண்ணாடிலாம் ஆடுது, ஐயோ பயமாகுதே. சிக்னல் கொடுத்தும் கண்டுக்க மாட்டானே. எஸ்கேப். என்ன பாத்ரூம்ல ஷவர் தானே ஆனாவது கண்ணாடிலாம் ஆடுது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எங்க போகுது? கடவுளே, இந்த பொம்மையை கிட்ட இருந்து எப்படியாச்சும் வாங்கணும். பாடி, யாருக்கும் தெரியாம ரசகுல்லா சாப்பிடுற சுகமே தனி. அதே மாதிரி ரெட்டா மாறிச்சு. சிறுசு அப்பா பெருசுன்றா இருப்பாருமா, இதுலயே தெரியல இது ஒரு கதைன்னு. இல்லடி, நான் பார்த்தேன்டி, என் கண்ணால பார்த்தேன். எல்லாம் ஓகே. இந்த ரணகலத்திலயும் உங்களுக்கு ரசகுல்லா கேக்குதாப்பா? பூர்ணி, ரசகுல்லா உங்களுக்கு தான் வாங்கி வந்தா அப்பா. திருட்டு தினமா ரசகுல்லா திங்க வந்துட்டு இங்க வந்து பேய் வந்துச்சு அதை வந்துச்சுன்னு கதை குத்துனுக்கிறீங்களா? என்னை யாரும் நம்ப மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் இந்த பொம்மை பேய் பொம்மைன்றத நான் நிரூபிக்கல. நான் சிண்டு அப்பா இல்ல. சிண்டு வாடா போலாம், கண்டுபிடிப்பாராம். சிண்டு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போனோம்ல. என்னம்மா மா, ஸ்கூல் லீவ்ல தானம்மா இருக்க, ஏமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? லீவா? டேய், இனி ரீஓபன் டேடா. ரீஓபனிங்கா? இன்னைக்கு ரீஓபனிங் டேல. எனக்கு ஒரு மூணு நாள் மட்டும் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுக்கறியா? ஸ்கூலுக்கு போனாதான் போர் அடிக்கும் கோபி. எழுந்தே இல்லையா? அதோ கிளம்பிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேமா. டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கியா? எடுத்துக்கண. ஓகே சிண்டு, பாய், பாத்து போயிட்டு வா. பாய் நே. ஹேய், உனக்கு இன்னும் ஸ்கூல் ஓபன் ஆகலையா? சிண்டு, ஊர் நீ இன்னும் மூணு நாள் ஊருக்கு போயிடுவா. அப்படியா? பூர்ணி, நீ ஊருக்கு போறியா? அண்ணனுக்கு போர் அடிக்கும் நீ இல்லாம. மிஸ்ய பூர்ணி. ரொம்ப நடிக்காதனே. அம்மா அம்மா.
என்ன சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா? என்னதுமா சிண்டு, உன்னோட பொம்மை இருக்குல்ல? ஆமா, அவகிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவ ரொம்ப அடம்பிடிக்கிறா, அவ ஊருக்கு எட்டு போயிட்டோம். நான் உனக்கு புது பொம்மை வாங்கி தரேன், சரியா? மா போமா, நீ வேணா அவளுக்கு வேற பொம்மை வாங்கி கொடு. நீ வேணா புது பொம்மை வாங்கிக்கோ, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும். ஐயோ, சிக்கங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. நான் கொடுக்க மாட்டேன், நீ போ. சரி போதும் போதும், ஃபர்ஸ்ட் நீ ஸ்கூலுக்கு போ, அப்புறம் இந்த பஞ்சாயத்து வச்சுக்கலாம். போ. எங்க பாருனே, நான் ஊருக்கு போகும்போது உன்னோட பொம்மையை எடுத்துட்டு போல. என் பேரு பூர்ணி இல்ல. இன்னும் மூணே நாள், எப்படியாச்சும் இவகிட்ட கோலார் கோப்பியை காப்பாத்திட்டோம், நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கீங்க, கங்கராச்சுலேஷன்ஸ். இப்போ மொத்தம் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ரெண்டு செக்ஷன் இருக்குல்ல, இப்போ ஏ செக்ஷன்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, அது யாருன்னு பாத்துருவோமா? ஹே லில்லி, இங்க பாரு லில்லி. ஹே கோபி கோபி, நம்ம லில்லில அவ என்னோட செக்ஷன் வந்துட்டா. வேற மாதிரி சிந்து, எல்லாரும் லில்லிக்கு வெல்கம் பண்ணுங்க. லில்லி, உன் பிளேஸ்ல போய் பாருமா. சிண்டு ஸ்கூலுக்கு போயிட்டான் அடி. சிண்டு இப்போதான் ஸ்கூலுக்கு போனான். ஓ, ஆமா, நீங்க வேலைக்கு போலையா? இல்ல, இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் டே அதுமா, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கழுத்த எடுக்க விரும்பல. ஸோ அதனால உங்களுடைய ரஃப் நோட் எடுத்து நீங்க டிராயிங் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் நோட்ல எழுதுங்க. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீ, ஓகேவா? என்ஜாய். ஹாய் லில்லி, எப்படி இருக்க? ஹாய் சிண்டு, நல்லா இருக்கேன். நீ என்னோட செக்ஷன் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, நீ ஆச்சும் இங்கே இருக்கியே, எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். கவலைப்படாத, அதான் நான் இருக்கல்ல. இந்த ரூம்ல தானே ரெண்டு பேரும் வந்து தனியாக பேசிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு நைட்டு மாட்டுவீங்க. சிசிடிவி கேமரா ஆன் ஆயிடுச்சு. சிண்டு, எப்போ நீ வீட்டுக்கு வருவ? அப்பா உனக்காக வெயிட்டிங். லில்லி, என்கிட்ட சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு, அதை நான் உனக்கு காட்டட்டா? என்ன டேலண்ட் சிண்டு? இங்கே பற்றியா ரப்பர் பேண்டு. இப்போ இதையே பாரு. சூப்பரா இருக்கு சிண்டு. இரு, இது வெறும் ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. ஹே, டபுள் ஸ்டார், வேற லெவல்ல இருக்கு சிண்டு. தேங்க்ஸ் லிலி, யூ ஆர் கிரேட். ரொம்ப லசோக்கு கேக்குதா சிண்டு? ஹாய் லிலி. ஹாய். நான் தான் கோபால், சிண்டுவோட ஃப்ரெண்ட். நேத்து நான் ஃபேமிலியோட வண்டலூர் ஜூக்கு போனோம். அங்கே நான் ஒரு முதலையை பார்த்தேன். அப்போது நான் அந்த முதலையோட வாழை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். நீ முதல கூட விளையாடினியா? நீ சொன்னா நம்ப மாட்டேன், அதுவும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். லாஸ்டா அது என்னை ரொம்ப மிஸ் பண்ணிச்சா, அதனால அது கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன். கோபால், லில்லி லில்லி, அவன் ஒரு கதை பாபா. கதை பாபாவா? கதை பாபானா, நிறைய கதை கதையாக குத்துன்னு இருப்பான். பின்ன முதல்ல வேலை வச்சு யாராவது சுத்த முடியுமா? நீ அதை கேட்டு நம்பின்னு இருக்க. அவன் சீரியஸா சொன்னான் சிண்டு. சீரியஸாவா? அவன் எவ்வளோ பெரிய காமெடி பீஸ்ன்னு நான் காமிக்கிட்டா? வெயிட் பண்ணு. கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. லில்லி பல்லி. லில்லி, இது பொம்மை பல்லி. இப்போ பாரு. ஆமா சிண்டு, நீ சொன்ன மாதிரி அவன் கதை பாபா தான். நான் சொன்னல்ல கோபி,
லில்லிக்கு பல்லினா ரொம்ப பயம் போல. கோபி கோபி பேசிருச்சு பேசிருச்சு ரெக்கார்ட் 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 ரெக்கார்ட். இவங்க எல்லாரும் உன்னை பூர்ணி கூட ஊருக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் சரியா? சிண்டு சாப்பிடவா? ஆ அதோ வரமா. சரி நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே இரு. இவ வேற நேரம் கட்ட நேரத்தில் கூப்பிட்டு இருக்கா சாப்பிட்றதுக்கு. சே கோபி சாப்பிட்டேன். சிந்து ஒரு சிக்கம் ஆயிச்சு, நம்ம ரூம்ல கேமரா இருக்கு. கேமராவா? எங்க? அப்படியே லெஃப்ட்ல பாரு. இங்க எப்படி கேமரா வந்தது? கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஐயோ அதான் எனக்கும் தெரியல சிந்து, யார் வச்சிருப்பானே. கோபி அப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசுனது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா? அதை விடு சிந்து, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ டெலீட் பண்ணோம். இப்ப எப்படி அதை டெலீட் பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கேமராவை யாரு இங்க செட் பண்ணிருப்பா? இது எனக்கு தெரிஞ்சி எங்க அப்பாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டானே. வரத்துக்குள்ள எப்படியா சேர் கட்டிக்கணும். பேசுறதுக்கு டைம் இல்ல சிந்து, ஃபர்ஸ்ட் அந்த கேமராவை மறைக்கணும். சரி ஓகே ஓகே. என்னடா பண்ற சிண்டு? டேய் 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 என்னடா பண்ற? ஐயோ அட பாவி, கேமரா உடச்சிட்டானே. சரி ஃபைலை மட்டும் சேவ் பண்ணி வச்சுப்போம். சாரி கோபி, நான் கேமராவே உடச்சிட்டேன். ஏங்க சாப்பிட வாங்க, அது வரண்டி வரண்டி சாப்பிட வரண்டி. சரி ஓகே. அவர் சாப்பிட்றதுக்குள்ள எப்படியாச்சும் கம்ப்யூட்டர்ல இருந்து அதை எடுத்துடலாம். சீக்கிரம் சிந்து, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு. கோபி பாஸ்வேர்டு கேக்குது. உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. உங்க டாடியோட டேட்டா பத்தி தெரியுமா? ம் தெரியும். அத போடு. தப்புன்னு வருது கோபி, இன்னும் ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு, அதுக்கு மேல போட்டா பிளாக் ஆயிடுமா. என்ன சொல்ற? வேற யோசிப்போம். சரி ஓகே, நீ சொல்றேன்னு நான் போடுறேன். பக்கத்து வீட்டு பரிமலாக்கான்னு போட்டா இல்ல பரிமலாக்கான்னு போட்டா? பரிமலா. ஓபன் ஆயிடுச்சு. டேடி ஓகே, இதோ டெலீட் பண்றேன். சரி வா, அவர் வரத்துக்குள்ள போயிடுவோம். போட்டு காட்டுற வேண்டிதான். சிண்டு பூர்ணி இங்க வாங்க எல்லாரும். நீ வாடி, ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் மாட்டிருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னங்க என்னாச்சு? வாடி. என்னப்பா போட்டு காமிக்க போற? டோராவின் பயணங்களா? இது சிண்டுவின் பயணங்கள் பாரு. இந்த பொம்மையில பேய் இருக்குன்னு சொன்னா நம்பலல்ல நீ.
இப்ப பாரு. என்ன, நான் வந்துனுங்கிறேன். காலிலிருந்து இங்கே தாண்டி இருந்தேன், உனக்கே தெரியும்ல. ஏங்க, அந்த பொம்மைக்கு பேய் பிடிக்கலங்க, உங்களுக்கு தாங்க பேய் பிடிச்சிருக்கு. ஏய், எனக்கெல்லாம் பேய் பிடிக்கல. இது சரிப்பட்டு வராதுங்க, நாளைக்கு கூட்டின்னு போயிட்டு உங்களை மதிச்சு விடணும். சக்தி மேனுக்கு எதுவும் ஆல்ரெடி. ஐயோ, என்ன ஆச்சுன்னே தெரியல புருஷனுக்கு. பாவம், இப்படி ஆகிட்டே. ஏ, போவாதுடி. ஏ, சரிப்பா, குட் நைட், நிம்மதியா தூங்குப்பா, எதையும் யோசிக்காம. ம், அந்த பொம்மையை கொடு. எதுக்குப்பா? குடு. என்ன குடு? குடு. வேணாப்பா, நீ போ. பா, எதுவும் செஞ்சிடாதப்பா, போ. உன்னை ஒழிச்சு கட்டினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நீ எங்கள் வீட்டில் இருந்தா அது என் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. என்னை மன்னிச்சிரு. என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் தானபாலே. என் பொண்டாட்டி கூட பேர் சொல்லி கூட மாட்டா. நீ யார் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? இங்க வேணா, உள்ள கூட்டிட்டு போ, நான் சொல்றேன். உள்ள கூட்டிட்டு போனா சொல்லுவியா? கண்டிப்பா தானபாலே. இப்ப சொல்லு, நீ யாருன்னு. நான் தான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சந்தியா. என்னால நம்பவே முடியல. நீ இந்த பொம்மைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கடவுளே, என் புருஷனை நீதான் காப்பாத்தணும். எருமாடு மாதிரி வந்திருக்காரு, ஆனா ஒன்னுத்துக்கும் உதவாத பொம்மைய பார்த்து பயந்துட்டு இருக்காரு. அவருக்கு நீதான் அறிவூட்டணும். செல்ல குட்டி, என் அம்ம குட்டி, புஜ்ஜி குட்டி. என்ன இப்படி கொஞ்சினுங்கிறாரு? என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாடி, நேத்து நடானா அந்த பொம்மைய பேய் பொம்மன்னு சொல்லிட்டு தூக்கி போடுன்னு சொன்னீங்க. ஆமாண்டி, இப்ப நடானா பாசத்துல பொங்கிட்டு இருக்கீங்க. நான் கூட இந்த பொம்மையை பேய் பொம்மைன்னு நினச்சேன்டி. ஆனால் இது ஒரு நல்ல பொம்மைடி. நல்ல வேலை இன்னைக்கு உங்களை கூட்டின் போய் மந்திரிச்சு விடலாம் நினச்சேன். பரவாயில்ல, நீங்களே திருந்திட்டீங்க. ஆமாம், இன்னைக்கு வேலைக்கு போலையா? இன்னைக்கு வேலைக்கு போல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இது. அதான் நாளிலேருந்து போகிறேன். பா, நீ இங்கே தான் இருக்கியா? நல்ல வேலை கோலார் கோப்பியை எதுவும் செய்யலை. நான் கூட கோவத்தில் எதாவது பண்ணியிருப்பாரோன்னு நினச்சேன். சரிப்பா, அந்த பொம்மையை கொடு, நான் விளையாட போகிறேன். சின்டு, இனிமேட்லேருந்து இந்த பொம்மையை நான் தான் வச்சுப்பேன். லூசா பாணி, உனக்கு 36 வயசாவது, பொம்மை கூட விளையாடுறன்ற? இல்லை சிண்டு, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உள்ளதான் பேய் இருக்குன்னு சொன்னல, உனக்கு அந்த பொம்மையை பார்த்தா பயம். வேணா குடு. இல்லை சிண்டு, இந்த பொம்மை ஒரு நல்ல பொம்மை. இனிமேட்டு என் கூட இருந்து இதுக்கு நான் முத்தா குத்துனே இருப்பேன். என்ன இப்படி மாறிட்டாரு? சரி, உனக்கு ஸ்கூல் டைம் ஆகுதுல, போ ஸ்கூலுக்கு போ. நம்மளை ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. வா சந்தியா, நம்ம போய் ரொமான்ஸ் பண்ணுவோம்.
சிண்டு அம்மா, சிண்டு அம்மா, மா பக்கத்து வீட்டு பரிமலாக்கா வந்திருக்காங்க. ஓ, எங்க இருக்கீங்களா? சிண்டு அப்பா எங்க? சிண்டு அப்பாவா? இல்ல, இந்த தேங்காய் உடைக்கணும், அதான் பரிமலா. சந்தியாவா? பரிமலாவா? சந்தியாவா? பரிமலாவா? பரிமலா. கட்டுங்க, நான் உடைக்கிறேன். இந்தாங்க. என்னப்பா பண்ண போற? கல்லுல வச்சு உடைக்க போறேன். கல்லுல உடைக்க போறியா? பா, உன் திறமைக்கு நீ கையிலேயே உடைக்கணும்பா. நீ என்கிட்ட சொல்லியிருக்கல, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கையிலேயே உடைச்சிருக்கன்னு. இப்ப பண்ணுப்பா. பரிமலா கலா இருக்காங்க. ஓ, அப்படி உடைக்கலான்னு சொல்றியா? வா, கையிலேயே உடைப்பீங்களா? எனக்காக கொஞ்சம் உடைக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆ, உடைச்சிடலாம் உடைச்சிடலாம். நீங்க கேட்டு எப்படி பண்ணாம இதை பண்ணிடுவேன். என்ன, ஒரு வீரில் கூட உள்ள இந்த தேங்காய் ஒரே நிமிஷம் பிடிங்களே. நான் வர அவசத்தில் பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, சரி சரி, போய் ஆஃப் பண்ணிட்டு. உள்ள இருக்கிற எலும்புலாம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கும் போலயே. ஏய் சீ, கம்னுறி வேற. கொடுங்க பரிமலா, நான் போய் கல்லிலே உடைச்சிடுறேன். அப்படிங்களா? என்னப்பா கண்ணெல்லாம் கலங்குது? அது ஒன்றும் இல்லை சிண்டு, நம்ம ரூம் கொஞ்சம் தூசி அதிகம்ல, அதான். இங்கே வெயிட் பண்ணுங்க. கோபி, என்ன நடக்குதுங்க? அப்பா நடனா உன் மேலே இவ்வளோ பாசமாயிட்டாரு, என்ன பண்ண அவர? சரி ஓகே, அவரோட ஸ்டோரி உனக்கு எப்படி தெரியும்? உங்க டாடி நிறைய டைரிஸ்லாம் எழுதுவார் சிண்டு, அதான் சும்மா இருக்கும்போது ஒரே ஒரு டைரியை பச்சேன், இந்த கதை இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணிக்கிறேன். வேற லெவல் கோபி, நீ அப்பாவை எப்படியோ உசார் பண்ணிட்ட. இன்னும் ஒன்னே ஒன்று, இந்த பூர்ணி மட்டும்தான், வீடு கவலைப்படாத, அவளும் இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆமாம் சிண்டு. சரி சரி, அப்பா வந்துட போகிறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பூர்ணி, என்னை விட்டு பூர்ணி, நான் போய் ஓடிடுவேன் பூர்ணி. போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறியா? கவலைப்படாத, நாளைக்கு உன்னோட ரைட் ஹேண்டும் போயிடும். அப்புறம் நான் வீட்டுக்கு போகிற நாள் அன்னைக்கு உன்னோட தலையும் போயிடும். கோபி எங்க இருக்க? சீக்கிரம் வா. ஹாய் கோபி. கோபி எங்க உன் கையை காணோம்?
தங்கச்சி என் கைய வெட்டிட்டாச்சு இல்லாத நேரம் பார்த்து. என்கிட்ட மேஜிக் தானே பண்ற, பொய் சொல்லாத. பூர்ணி, நான் இல்லாத நேரத்தில் கோலார் கோபி கையே எடுத்துட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சிண்டு எழுந்துரு, 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 கெட்டப் எழுந்துருமா. சிண்டு உனக்கு பிறந்த நாள், பிறந்த நாள். சிண்டு உனக்கு பிறந்த நாள், பிறந்த நாள். சிண்டு நீ கோளாரா பிறந்துட்டியே, கோளாரா பிறந்துட்டியே. இந்த ஃபால்ட்டு தான் உங்க அப்பாவா. ஹாப்பி பர்த்டே சிண்டு. தேங்க்யூ பா. ஹாப்பி பர்த்டே சிண்டு. தேங்க்யூ மா. சரி ஓகே, ஸ்கூலுக்கு கிளம்பு. மா இனி ஸ்கூல் லீவ் போட்டுட்டா. சிண்டு காலையில் சிக்கத்தை குத்துன்னு இருக்காத, நான் வித்த காமிச்சுன்னுக்குறியா? நீ கலர் ட்ரெஸ் தானே பொண்ணு போகிற, ஏன் ஃபீல் பண்ணுற? ஜாலியாக போயிட்டு வா. ஐ ஆமால, இன்னைக்கு கலர் ட்ரெஸ் பொண்ணு போனால இன்னைக்கு ஸ்கூலில் போய் மாஸ்க் காமிக்கலாம். சரிம்மா, அப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன் இன்னைக்கு. சரி. சிண்டு என்னாச்சு பொம்மை கைக்கு? பா இந்த பூர்ணி தான்ப்பா, அவ நேற்று இந்த கோளாறு கோப்பி கையை வெட்டிட்டாப்பா. ஐயோ சந்தியா, சந்தியாவா? நீ என்ன பேர் வச்சு கூப்பிடுவ? கோபி. கோபி. சிச்சு கோபி. ஒன்றும் இல்லையே உனக்கு. நீ இப்போ என்னன்னு கேளுப்பாவல. நான் கேட்குறேன், நான் கேட்குறேன். இந்தோ நானும் வரேன். பூர்ணி, பூர்ணி, இந்த பொம்மை கையை எதுக்கு பிச்ச? சும்மா ஜாலிக்கு. சும்மா ஜாலிக்கா? இந்த பாரு, இதுக்கப்புறம் இந்த பொம்மை மேலே கையை வச்ச அடி உள்ள உனக்கு. சிண்டு அவ எதா பண்ணானா சொல்லு, சரியா? புரியுத? கோபி அதெல்லாம் பயப்படாத, பூர்ணி உன்ன எதுவும் செய்ய மாட்டா. ஏன்னா அப்பா மிரட்டிட்டார்ல, ஏன்னா அப்பானா அவளுக்கு பயம். அதனால நீ கவலைப்படாத, நான் உடனே சாக்லேட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நான் தான் ஹீரோ. வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸுக்கு போலாமா? சிண்டு இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? ஆமா மிஸ், இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. அப்படியா? சூப்பர் சூப்பர். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிண்டு. ஓகே, எல்லாருக்கும் ஸ்பீச் கொடு. ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். இந்த கோபால், இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே, சாக்லேட் எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே சிண்டு. சிண்டு இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கிட்டா? ஒண்ணுக்கு மேல எடுத்தா உனக்கு ஒரு கொட்டு உள்ளோம். ஓகே லில்லி, இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிண்டு. இந்த சாக்லேட் சிண்டு, இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கவா? நீ 10 கூட எடுத்துக்கோ லில்லி. முடிஞ்சுதா? சரி நம்ம பாடத்துக்கு போலாம். என்ன யாருமே கிஃப்ட் கொடுக்கவே இல்லை.
சிண்டு சொல்லு கோபால், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன கிஃப்ட்டு? இந்தா. தேங்க்ஸ் கோபால். ரிங்கு கோபால். இந்தா கோபால் சாக்லேட்டு. தேங்க்ஸ். எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. தேங்க்ஸ் கோபால். ரப்பரு அந்த சாக்லேட் கொடு கோபால். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கலையோ டீசெண்டாக அவங்களே ஏந்துருங்க. கோபால் கை காட்டு. ஹோம்ஒர்க் முடிக்காமல் எதுக்கு வர நீ? ஆ சிண்டு நீ காட்டு. மிஸ் இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே மிஸ். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு உன்னை சேர்த்து விடும். ஓகே மிஸ். சே எல்லா நாளும் ஹாப்பி பர்த்டே வந்தால் நல்லாயிருக்கும்ல. பரிமலாக்கா. ஏய் சிண்டு, இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஓ பிறந்த நாளா? விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆகுதுடே சிண்டு. சாக்லேட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆ அக்கா, இன்னைக்கு 7 மணிக்கு எங்கள் வீட்டில் கேக் வெட்டுறாங்க, வந்துருங்க. அப்படியா? சரி நான் வரேன். சிண்டு ஒரு நிமிஷம் இருந்தா. ஆ வேணா வேணா வேணா, எங்கள் மம்மி வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடி. ஆஹா வேணா குடிப்பா, குடி. சரி ஓகே பாய். இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. அம்மா எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டேன். ஏ சாக்லேட்லாம் கொடுத்துட்டியா? காட்டு. இந்த நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சாரிம்மா. சரி விடு, எவ்வளோ வந்துருக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே பாய். என்ன நம்ம ஆட்டையே போடலான்னு பார்த்தா இப்போ அவங்க எடுத்துக்கினாங்க. ஹாப்பி பர்த்டே சிண்டு ஃபால்ட். ஃபால்ட்டுகளின் மன்னன் எங்கள் பையன் சிண்டு கண்ணன். சிண்டு கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா கூட. அவன் எனக்கு தான் ஊட்ட போறான், ஏன்னா நான் தான் அவனோட உயிர் நண்பன். ஐயோ இந்த பையன் திருந்தவே மாட்டான்ப்பா. பா உனக்கு பூ வேணுமா? பூ 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 அட பூ. ஏங்க இப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க முடியாது, குயந்திங் மாதிரி பண்ணுகிறீங்க. ஆ டா பூ. கோபி உனக்கு உன் கைய வெட்டினதுக்கு எங்க அப்பா கிட்டே போட்டு கொடுக்கறல்ல. என்ன நீ அழ வச்சிட்ட, இன்னைக்கு நீ அழ போற. நாளைக்கு மட்டும் உன்னை எப்படியாச்சும் அவகிட்டேருந்து காப்பாற்றிட்டேன்னா நான் என் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். சிண்டு உஷாராக இருக்கணும். பட்டுக்குட்டி தூங்கு 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 தூங்கு. பா சொல்லு பூர்ணி. எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப் வேணும்? சிந்து வச்சிருக்கான்ல அந்த பொம்மை, அதை நான் ஊருக்கு எடுத்துட்டு போறேம்மா. பூர்ணி
அது கஷ்டம் பூர்ணி. இல்லைப்பா, இந்த பூர்ணி இருக்கால அவ நாளைக்கு ஊருக்கு போகும்போது அந்த பொம்மையோட தலையை கட் பண்ணிட்டு தான் போவான்னு சொல்லியிருக்காப்பா. அப்படியா சொன்னா அவ? அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. அவன் கொடுக்க மாட்டானே. எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா. நீ எதுவும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கனா? ப்ளீஸ்மா. சரி ஓகே. சரி நான் மட்டும் தெரியாம ஏத்து கொடுக்குறேன். பூர்ணிமா ஊருக்கு போகும் நாள். இந்த கோபி எங்க வைக்கலாம்? பெசாத இந்த கபோர்ட்லயே வச்சிருவோமா? அதா சேஃப். கோபி, அதுவா கோபி, நேற்று நைட்டு ஒரு கனவு காணனா? அந்த கனவுல உன்னை பூர்ணி உன்னோட கழுத்தையே வெட்டிட்டா. பசிக்குது. அப்படி இல்ல, நீ இன்னைக்கு இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சி, சும்மா சொன்ன கோபி. சரி கூட. கோலார் கோபி, கோலார் கோபி, கோலார் கோபி. சொல்லு. இன்னைக்கு அண்ணன் கிட்ட இருந்த அந்த பொம்மையை வாங்கி தரேன்னு சொன்னியே. நானும் யோசிச்சு பார்த்தேன் பூர்ணி. அந்த பொம்மை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருன்னு வச்சுக்கேன், அப்புறம் அந்த சின்ன பையன் ஒரு வாரமாக என் உயிரை தான் தின்னுப்பான். சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டான், சாப்பிட மாட்டான், இந்த மாதிரி நிறைய வேலையை பார்ப்பான் பூர்ணி. அதனால் விட்டுரு. நான் கோட்டையில் லீவ் வரும்போது அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி ஓகே. அப்போ நான் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறியா சின்ட்டு கிட்ட இருந்து? நான் லாஸ்ட் அந்த பொம்மை கிட்ட விளையாடிக்கிறேம்மா. ம், சரி. சின்ட்டு மா, என்ன பண்ற? இதோ இங்கே தான் இருக்கேன். வரும்போது அப்படியே அந்த பொம்மையை எடுத்துருவா. கோபி எத்துனா? ஆ சரி வரேன். ம், சரி வா போலாம். சொல்லுமா. சிண்டு, அந்த பொம்மையை பூர்ணிக்கிட்ட ஒரு மணி நேரம் கொடு, வச்சு விளாடுவா. மா போமா. டேய், அவ ஊருக்கு போறாடா, அந்த ஒரு மணி நேரம் தான் விளாட போறா. கொடு மா. அவகிட்ட கொடுத்தா இந்த பொம்மையோட தலையை திருக்கிடுவாமா. பூர்ணி, அந்த பொம்மை மேல ஏதாவது கையை வச்ச அவள் தான் உனக்கு. சரியா? எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி அவங்கிட்ட கொடுத்துடணும். கொடுக்க சொல்லுமா. சரி ஓகே, நீ சொல்றன்னு தான் நான் கொடுக்குறேன். இந்தா புடி. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த பொம்மையை எனக்கு திருப்பி கொடுக்கணும். மா, டைம் முடிஞ்சிடுச்சு, நான் வாங்கிக்கிறேன். குடு. இந்தா குடி. கோபி, அவ ஒன்று எதுவும் பண்ணல. கோபி, கோபி, சார்ஜ் இல்லையா? சரி ஓகே, சார்ஜ் போடுவோம். சின்ட்டு, ஹே, இங்கே தான் இருக்கியா? பொம்மையை கொடு. இந்த சந்தியா. பூர்ணி எப்போ ஊருக்கு போகிறா? அவன் 4 மணிக்கு போகிறாப்பா. ஓ, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பொம்மையை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பா. எங்கே வைக்கலாம்?
போர்டில் வச்சிடலாம். நல்லா சூப்பரான சென்ட் ஸ்மெல் வருது. சந்தியா கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும், ஒரு 3 மணி நேரம் தான், பொறுத்துக்கோ. ஓகே சிண்டு பக்கா. ம், ஓகே. மா பாய். மா பாய் பூர்ணி, மிஸ் யூடா செல்லம். மிஸ் யூ. பாய் பூர்ணி, பார்த்து போயிட்டு வா. தாத்தா பாட்டிக்கு சேட்டை கொடுக்காம இருக்கணும், சரியா? நானே சிண்டு அப்பாலாம் கோட்டை லீவுக்கு அங்கே ஊருக்கு வரேன். கண்டிப்பா வாங்கம்மா. பாடா, இப்பதான் மனசே நிறைவா இருக்கு. பாய் பூர்ணி. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கினியா? எதுவும் மறந்துட போற? நடிக்காதனே, என்கிட்ட பொம்மை கொடுக்கல. நீ நீ யார பாக்கச்சிக்கன தெரியுமா? யார? பூர்ணி. அப்படியே ஒழுங்கா ஓடு. நீ கிளைமாக்ஸ்ல உட்காந்து வசனம் பேசிட்டு இருக்கா, தோத்துட்டு போ. மா மாமா எங்கம்மா? வெளியில ஆட்டோல வெயிட் பண்றாரு பாரு. சரி ஓகே, பாய். பாய் பாய். கோட்டை லீவுக்கு வந்துடாத வீட்டுக்கு. போயிடு 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 போயிடு. எடுப்பா, பாவம் ரொம்ப நேரமா டஸ்ட்ல உட்காந்து நிக்குது. சந்தியா, 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 எங்க போன? சிண்டு சந்தியாவை காணும், கோபியை காணுமா? பா என்னப்பா சொல்ற? கோபி மா, 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 பொம்மை எங்கம்மா? ஏய் எங்கடி அந்த பொம்மை? சிண்டு சாரி சிண்டு. மா ப்ளீஸ் மா, நான் இந்த பொம்மை எடுத்துக்கிறேம்மா, எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கம்மா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. ஒரு ஐடியா. இங்கே இரு பூர்ணி. எங்கம்மா போனீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்மையை அவன்கிட்ட கொடுத்த உடனே அவன் எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்க தான் பார்ப்பான். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது ஒரு வாசனை திரவி. இந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இத அந்த பொம்மை கடியில விட்டு இந்தா. மா டைம் முடிஞ்சிருச்சு, வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எங்க வச்சிருந்தாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அதுல வர ஸ்மெல்ல வச்சு. லைட்டா வருது. லாஸ்டா அந்த பொம்மையை எடுத்து பூர்ணி பேக்ல வச்சு மூடிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல சிண்டு, அவ அடம்புடிச்சிட்டே இருக்கா, என்ன செய்யறது? போமா சந்தியா. ஐயோ சந்தியா, உன்னை என்னால் பார்க்க முடியாம இருக்க முடியாது சந்தியா. போயிட்டே சந்தியா. யார் சந்தியா? சந்தியான் நம்பர் கோபி, கோபி, கோபி. ஐயோ போயிட்டே கோபி, கோபி, கோபி. என்ன பார்த்து ஏன் பயப்படுற? நான் உன் ஃப்ரெண்டு தான். ஆமா, உன் பேர் என்ன? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறியா? கொடுத்துடலாம் சிண்டு. எங்க அம்மா அப்பா கிட்ட எத்தனை தடவை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். மிஸ் யூ கோபி. மிஸ் யூ ஓகே, ஆர்ஐபி போடாம இருந்தா சரி. கவலைப்படாத, நான் அவகிட்ட இருந்து உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுறேன். கோபி போட்டு
எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு. நீ நினைக்கிற மாதிரி அது சிட்டி இல்ல இல்ல, அது ஒரு கிராமம். அங்க பைக்கு காரு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்க மரம் செடி கொடி தான் இருக்கும். நான் உன்னை பாத்துக்கிறேன். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கோட்டையில லீவுக்கு நாங்க வரேன். சிண்டு நான் யாருன்னு நினைச்சேன்.